அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன கோபால். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் பாதிக்கு இல்லாமல் இருக்கணும். பாதிப்பு அப்படிங்கிறது நீசமாக இருக்கக்கூடாது, அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது, வக்கரமாக இருக்கக்கூடாது, தீசுனியமாக இருக்கக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது, பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போத்தான் பண தட்டுப்பாடுங்கிறது ஜாதகருக்கு வராது, கையில் காசு புழங்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு குருவும் சுக்கரனும் வலுவாக இருந்து ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூட தெரியணும் வீட்லேயோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பண தட்டுப்பாடு ஜாதகருக்கு வராது, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரெண்டில் யாராவது ஒருத்தர் தான் நல்லா இருக்காங்கன்னா குறைவான அளவு தான் பணம் வரும். ரெண்டு பேருமே நல்லா இருந்தாங்கன்னா அதிக பணம் வரும். சரி, குருவும் பணத்தை தான் குறிக்குது, சுக்கரனும் பணத்தை தான் குறிக்குது. எதை நம்ம மெயின் பண்ணுறது அப்படின்னா, சுக்கரன் அப்படிங்கிறது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ரொட்டேஷன் மணி, குரு அப்படிங்கிறது பல்க் மணி. இப்போ சுக்கரதசை சுக்கரை பற்றி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரன் நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலுவாக இருந்துட்டாருன்னா அந்த காலகட்டம் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பண வரவு என்பது ரொட்டேஷனுக்கு பாதிப்பு இல்லாமல் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும், சர்ப்ளஸாக பணம் போயிட்டே இருக்கும். இதே குரு தசை குரு புத்தி இந்த மாதிரி வரும் பொழுது மிகப்பெரிய பணம் வரும். ஏதோ ஒரு வேலை பேசலாம், அந்த வேலை மூலமாக பெரிய ஆதாயம் வரலாம், அல்லது ஏதோ ஏற்கனவே பணம் போட்டு வச்சுருந்தது ஒரு பெரிய அந்த காலகட்டத்தில் திரும்ப இவருக்கு வர்றது பெரிய மணியாக வரலாம். மொத்தத்தில் ஆதாயம் அதிகமாக கிடைக்கிறது குருவுடைய தசாபுத்தி காலகட்டத்தில், ரொட்டேஷன் மணி கரெக்டாக கிடைக்கிறது சுக்கரன் தசாபுத்தி காலகட்டத்தில். இது பொதுவான தகவல் தான். இப்போது இந்த குரு தசை சுக்கரதசை குரு புத்தி சுக்கர புத்தி நடக்கும் பொழுது அவர்களுக்கு இரண்டாம் அதிபதியோ அல்லது பதினொன்றாம் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ தொடர்பு பெற்று இந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கும் பொழுது மிகப்பெரிய பணத்தை ஜாதகருக்கு தந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ குருவோட குரு தசை நடக்கும் பொழுது ரெண்டாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி, பதினொன்றாம் அதிபதி இவர்கள் சம்பந்தப்பட்டு இவர்களெல்லாம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது ஜாதகரே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை இந்த அமைப்பு தந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பணம் தடையில்லாமல் ஒரு ஜாதகத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணும், சுக்கரன் நல்லா இருக்கணும், ரெண்டாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி, பதினொன்றாம் அதிபதி இவர்கள் மூவருமே பாதிப்பு இல்லாமல் வலுவாக இருந்து லக்னாதிபதி கூட தொடர்பு கொண்டு இந்த சம்பந்தப்பட்ட தசாபதி காலகட்டத்தில் மிகப்பெரிய குபேர செல்வத்தை, அவர் எந்த தொழிலில் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் பணம் காசு வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். இது எல்லாருக்கும் அப்படியே நடக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் அப்படியே நடக்காது. இது வந்து ஒரு பொது விதி தான். அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். மறுபடியும் ஞாபகத்து வச்சுக்கோங்க, சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். நீங்கள் ஒரு ஐடியாக்காக கேட்டுக்கங்க தவிர உங்கள் ஜாதகத்தில் நீங்களாக பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அவஸ்தையோ அடைய வேணாம். காரணம் என்னென்னா, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பொது பலன்கள் முற்றிலுமாக வேறுபடும். உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்களா பொது பலனை உங்களுக்கு அப்படியே இணைச்சு பார்த்து டெம்பரரியா சந்தோஷமோ சங்கடமோ அடைய வேண்டாம். இவையாவும் பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.